காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. வேளாண் மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டபோது அதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அப்போது மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் பூபேந்தர் யாதவ், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊரக பகுதிகளில் வருமானம் குறைந்திருந்த நிலையில் தற்போது ஏன் இம்மசோதாக்களை எதிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பினார். நாடு சுதந்திரம் அடைந்தபோது வருமான விகிதம் நகர்ப்புறங்கள் மற்றும் ஊரக பகுதிகளுக்கு இடையே 2:1 என்ற விகிதத்தில் இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் கொள்கையினால் வருமான விகிதம் நகர்ப்புறங்கள் மற்றும் ஊரக பகுதிகளுக்கு இடையே 7:1 என்ற அளவில் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் வளர்ச்சி ஏற்பட்ட போதிலும் விவசாயிகளின் வருமானம் ஏன் அதிகரிக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாக்கள் மூலம் வேளாண் துறையில் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் மதிப்பு கூட்டுதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறைக்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து செயலாற்றி வருவதாக பிஜேபி உறுப்பினர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.